யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தொன்பது அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொறுத்து நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காலையும் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதரசுங்களையும் எண்ணெய் போசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏ போத்தின் கீழ் அங்கியையும் ஏ போத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏ போத்தின் விசித் திறமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை செய்வாயாக பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை ஒடுத்துவாயாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு கொல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக காலையே ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளைக் காளையினுடைய தலையின்மேல் வைக்கக் கடவர்கள் பின்பு நீ அந்தக் காளையே ஆசிரிப்பு கூடாரத்து வாசலண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுத்திரிக்க கடவாய் இது பாவ பலி பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோணம் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அந்தக் கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக இது கர்த்தருக்குச் செலுத்தும் சர்வாந்த தகனபலி இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்குச் செலுத்தும் தகனபலியுமாயிருக்கும் பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோணம் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அப்பொழுது அந்தக் கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலதுகாது மடலிலும் அவன் குமாரரின் வலதுகாது மடலிலும் அவர்கள் வலதுகையின் பெருவிரலிலும் அவர்கள் வலதுகாலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக திலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோணம் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ் திறங்கள் மேலும் தெளிப்பாயாக அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் பாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னந்துடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாந்த ததனபலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கர்த்தருக்கு செலுத்த படம் தகனபலி ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டக் கடவாய் அது உன் பங்காயிருக்கும் மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏரெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் பனை பாயிருக்க வேண்டும் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள் அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்புக் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை ஏழு நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கணவன் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடியில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலிலே புசிக்கக் கணவர்கள் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள் அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற் காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியாலே சுட்டரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு நாளளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவனிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையே பாவனிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கனவாய் ஏழு நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கனவாய் பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பந்தானதும் இடித்து பிழிந்த கால்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான ததனபலியாக பனைக்கக் கடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க ததனபலி இதுவே அங்கே இஸ்ரவேல் புத்திரரைச் சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர்